அஞ்சு மூக்கு எத்தனை வேண்டாம் முடிஞ்சு முடியாது பொங்கல் கிச்சடி அது தொட்டுக்க பச்சடி முக்காடு போட்டுக்கிட்டு முத பந்திலிருந்து மூணாவது பந்தி வரைக்கும் மேய்ச்சிக்கிட்டு இருந்தா மத்தவங்க மேல வேணா என் பொண்டாட்டி சாப்பிடலையா அட சௌரி எதையாவது விட்டு வைப்பான்னு பார்த்தா வெத்தலை மாதிரி அதையும் அடிச்சு வாயில போட்டாயா வயிறாயுது தாருப்பி பாய்க்க தலை வச்ச மாதிரி என்ன பத்தி எது வேணாலும் பேசு என் வகத்தை பத்தி பேசுன காலை பிடிச்சி கரல கட்ட சுத்த மாதிரி சுத்தி அடிச்சு விடுவேன் ஐயோ இவ செஞ்சாலும் செய்வாயா என்ன தொண்டை பத்தி பேசிக்கிட்டு நாம அடுத்த பந்தய கவனிக்க மாட்டேன் ஐயா இவ்வளவு பெரிய கிளாஸ்ல ஒரே ஒரு கிளாஸ் பாயாசம் கொடுங்க ஐயா கிளாஸ் இல்லையா உனக்கா விட்டா அண்டாவோட தலைய விட்டு அப்படியே உறிஞ்சிருவியே நீர் யானை என்னடா முறைக்கிற என்ன சக்தி இந்த நேரத்துல கோயிலுக்கு புறப்பட்டீங்க விடிய கால அபிஷேகம் பாக்கணும் அதுக்குதான் நேரத்தோட புறப்பட்டோம் ரொம்ப சந்தோஷம் சுவாமிய தரிசனம் பண்றதுக்கு முன்னால எங்க தலைவரை தரிசனம் பண்ணிடுங்க தலைவரா யாரு நான் தான் தொண்டர்கள் தலைவன் குண்டர்கள் தலைவன் திருட்டு குட்டம்தான் பேங்க் உள்ள ரயில் கொள்ள கடத்தல் கற்பழிப்பு இந்த மாதிரி பெரிய ஐட்டம் கிடையாது இருட்டுல தனியா வரவங்களை வழிபறிச்சு கழுத்துல கையில காதுல இந்த மாதிரி சில்ற ஐட்டம் சில்ற ஆனா எங்களுக்குன்னு ஒரு தொழில் தர்மம் இருக்கு ஒரு முறை திருட்ட பணம் செலவாற வரைக்கும் அடுத்த திருட்ட பண்ணவே மாட்டோம் அதனால நீங்க என்ன பண்றீங்க தாலி உள்பட எல்லாத்தையும் கழட்டி கொடுத்தீங்கன்னாக்க அடுத்த திருட்டு ரொம்ப லேட் ஆகும் என்ன மேல்மருத்து ராஜபராசக்தி அம்மனுக்கு காணிக்க செலுத்த இந்த பணத்தை கொண்டு போறோம் தயவு செஞ்சு எங்களை விட்டுருங்கய்யா நாங்களும் விடுச்சு இருந்தா சினிமா கொட்டக ரேஸ் கிளப் ஹோட்டல் இங்க காணிக்க செலுத்தோம்மா அதுக்குதான் உங்ககிட்ட துட்டு கேக்குறோம் குடுங்க எல்லாம் பங்க பிரிச்சுக்கோங்க சில்ல நோட்ட விடல சரி சரி ஆயிரம் தான் சொல்லு தலைவா பிரியாணிக்கு ஆசைப்பட்டு புளியோதரைய வாங்கிட்டு வந்த மாதிரி பெருசா எதிர்பார்த்தோம் ஒன்னும் தேரலையே கல்யாண கூட்டம்னா நகரத்தோட அம்சமா போவாங்க நமக்கு ஏதாவது அம்சமா தேரும் இது வெறும் ஹோம் சக்தி கூட்டம் தானே அப்படிதான் இருந்தாலும் மருவத்தூர் கோயிலுக்கு போனவங்கள வழிமறிச்சதுக்கு பதிலா மருவத்தூர் கோயிலுக்கே போயிருந்தா கடல் மாதிரி கூடுற கூட்டத்துல கலெக்ஷன் கொஞ்சம் தேசி இருக்கும் கைவரிசையை காட்டிடுவோமா தலைவா அதுல இன்னொரு விசேஷம் இருக்கு என்ன கோயில் திருவிழாவில புது பொண்ணுங்க ரெண்டு பேரு போட்டி நடனம் ஆட போறாங்களாம் போட்டி நடனமா ஓலிக்கறி சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு மார்கழி மாசம்னு கல்யாணம் வேற வைக்க மாட்டேங்கிறாங்க சோத்துக்கு என்ன பண்றது என்னம்மா பவனம்மா சந்தையில இருந்து கோழியும் கையுமா அட்டகாசமா வர பட்டாரத்துல இருந்த புருஷன் வந்துட்டானா அட நீங்க ஒண்ணு என் பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்கு மந்திரிச்சு கேட்டதுல கோழிக்கறியும் சோறும் ஆக்கி போட்டா தின்னுட்டு போயிடறேன்னு பேய் சொல்லிச்சு அதனாலதான் வாங்கிட்டு போறேன் அசைவ பேய் போட இருக்கு பேய் பிடிச்சா கோழி கறியெல்லாம் ஆக்கி போடுவாங்களா என்னாச்சு உனக்கு அடிச்சு
வகுத்த கிழிச்சு குடல தூக்கி மாலையா போட்டுக்கிற போறண்டா. எனக்கு குடலே கிடையாது. எலும்பு கடா எதையும் விட மாட்டியா சாந்தி? முனிமா இல்ல சாந்தி. ஓ அந்த சாத்தியா? முனியம்மா எங்களை ஒண்ணு செஞ்சாதம்மா, எது கேட்டாலும் நாங்க செய்யறோம்மா. செய்வீங்களா? சத்தியமா செய்யறோம். ஆடு வேணுமா கோழி வேணுமா? ஏண்டா தனித்தனியா பிரிக்கிறீங்க? முனியாண்டி விலாசு போய் மொத்தமா அள்ளிட்டு வாங்கடா. முனியமாக்கு பிடிச்சது முனியாண்டி விலாசு கவிச்சிகள். டிங் டிங் டிங். என்ன ரேடியோ விளம்பரம் மாதிரி உணர்ச்சி வசப்பட்டேன். கொண்டு வாங்கடா. அம்மா தாயே முனியம்மா எங்களை ஒண்ணும் பண்ணிடாத. முனியம்மா செத்தது செவ்வாய்க்கிழமை. அந்த செவ்வாய்க்கிழமையே என் பொண்டாட்டி கையால நல பாகச்சி செஞ்சு கொண்டாந்துறேன். சொல்லாத. நீ கோழிய புடி, நீ ஆட்ட புடி, நானு முட்டைய புடி. பழுக்குமே சமுதாயத்தில் இருக்கிற தீய சக்திகளை தெய்வ சக்தியால மட்டும்தான் அழிக்க முடியும். அழகா அடி காட்டிட்டம்மா. ஐயோ போக வழி இல்ல போல இருக்கேன். இருங்கம்மா வழி இருக்கான்னு பார்த்து வந்துடுறேன். சீக்கிரம் பாப்பா. ஏப்பா என்னது? ஐயோ ஐயோ எனக்கு தேவையானதை எடுத்துக்கிட்டு கற்போட கார்லயே அனுப்புறேன். நகை கட்ட மனசே வராத. அப்படி என்ன நகையில் இருக்க பாக்கலாம். ஆமா இந்த நகையை வித்து பணத்தை குறிப்பிட போறியா இல்ல நகையே? தலைவா முழுசா வித்தா கொஞ்சம் கூட பணம் கிடைக்கும். எங்க கிட்ட குடு. ராவோட ராவா கம்பெனிட்டு போறிய? ராவோட ராவா வழக்கமான இடத்துல வித்துட்டு நாளை காலையில பணத்தோட வரும். அள்ளு நல்லாவே தேரும் போல இருக்க. கொண்ட என்ன தலைவா இது? அம்மன் படம் போட்டதாலது பின்னன்ன உன் அயனா படமா போட்டிருக்கோம். அந்த பொண்ணு இருக்கால அவ மேல்மருவத்தூர் பக்த கழுத்துல போட்டிருந்தா காசு மலையில போய் ஒட்டிட்டு வந்துருச்சு. இத வித்தா தூக்கி போடு. சும்மா இருக்கட்டும் தலைவா, கழுத்துல போட்டுக்க. குறவ மாதிரி இருக்கும். பாக்குறவன் உன்னை பக்திமான்னு நினைப்பான். ஏமாத்துறதுக்கு ரொம்ப சௌகரியமா இருக்கும். ஏய் உனக்கு அப்பப்பா சக்தி. எல்லா தோஷங்களும் நிவர்த்தியாகும் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா அதை எதிர்பாராத விதமா அணிஞ்சுக்கிட்ட எனக்கு ஒரு எதிர்காலத்தை கட்டிட்டே தாயே. இத்தனை நாளா இருட்டுல இருந்த என்ன வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துட்டியே. சட்டத்தால திருந்தாத என்ன உன் சக்தியால திருத்திட்டியே தாயே. என்ன கர்ப்பத்துல சுமந்த என் தாய, கர்ப்ப கிரகத்துல இருக்கிற ஓம் மூலமா நான் பாக்குறேன். சர்வ சக்தி படைச்ச ஓமேல சத்தியமா சொல்றேன். இது வரைக்கும் திருடனா வாழ்ந்தனா, இனி மனுஷனா வாழ போறேன். மனுஷனா வாழ போற. காத்தாயே கருப்பாயே கரையேறி போயிடமா, பூவாயே புண்ணாயே படையிலிருந்தா போட்டாச்சு. இனிமா சாமி வந்தா உடுக்க அடிக்கணுங்க. பெரிய உடுக்க வித்துவாடு. உனக்கு என்ன கலைமாமணி பட்டமாடா உடுக்க போறாங்க?
முனிமா சொல்லிட்டாடா மட்டன சாப்பிட்டு மலையேற போறோம்னு. முனிமா சீக்கிரம் மலையேறுமா, கவிச்சு வாடைக்கு வேற ஆவி கிராஸ் ஆயிடுமா. அண்டா முடிஞ்சி நீ குடுத்து வச்ச வேண்டா. அண்டா முடிஞ்சியா? அப்ப நீ முனிமா இல்லையா? நான் முனிமா தான்டா. முனியம் ஆவியா இருக்கானே, அண்டா முடிஞ்சு வாயாலதான் சாப்பிடணும். அத குடுத்து வச்சவன் சொன்னடா. ஆயிர போகுது, என் பொண்டாட்டி மசாலா எல்லாம் போட்டு பக்குவமா பண்ணி வச்சிருக்கா, எனக்குதான் குடுத்து வைக்கல. நீங்க அனுபவிங்க. முடிய தள்ளு. என்ன இது, பூசாரிய இந்த ஆட்டாடி வர்றாரு? ஆவி சேட்டையா? நான் அப்பாவே சொல்லல ஆவி காசு ஆகும். ஆயிடுச்சே, பத்தனை எப்படி ஆவி பிடிக்கும்? ஆத்தாவா? பார்த்தா அப்படி தெரியலையா? பார்த்தா அப்படி தெரியலையா? ஆத்தா இருக்கும் போது எந்த முனியம் மேல ஊருக்குள்ள நுழைய முடியும்? நுழைஞ்சாலே ஆத்தா, அண்டா முழுங்க மேல வந்து எங்க எல்லாம் அடிச்சு புட்டாலே ஆத்தா. ஆத்தா எங்க அடிச்சு சமைச்சு காயாரு. அதனாலதான் இந்த ஆத்தாவுக்கு ஆத்திரம் வந்து கையில சாட்சியோட வந்திருக்கேன். பிச்சு புடுவாங்க. ஆத்தா ஆத்தா, நான் உண்மையை சொல்லிடுறேன், நான் முனியமா இல்ல, அண்டா முழுங்கிதான். ஆடுகோழிக்கு ஆசைப்பட்டு இப்படி போய் சொல்லிட்டேன். பாவி, போய் சொல்லி எல்லாரையும் ஏமாத்திட்டானே. நல்ல வேலை ஆத்தா வந்து கண்டுபிடிச்சா, இல்லைன்னா எல்லாத்தையும் தின்னு இருப்பான். ஆத்தா சக்தியே சக்தி. கும்பிடுனாத்தா போத நிறுத்துற. நான் ஒன்னும் ஆத்தா இல்ல, பூசாரிதான். அவன் சொன்னதெல்லாம் பொய்யின்னு அவன் வாயாலே ஒத்துக்க வைக்கத்தான் சாமி வந்த மாதிரி ஆண்ண. அப்படி ஆத்தா? ஆமாண்டா, மனுஷனால முடியாத காரியத்தை தீர்த்து வைக்கத்தான் ஆத்தா வருவா. மித்த நேரத்துல நாம தான் தீர்த்துக்கணும். இனிமேலாவது ஏமாறாம புத்தாத்திரமா போச்சுங்க, நான் வர்றேன். அவருக்கு மோதிரம் செஞ்சிட்டீங்களாப்பா? கல்யாணத்திலேயே உனக்கு வேணுங்கிற நகையெல்லாம் போட்டு அனுப்பிச்சேன். தீபாவளிக்கு ஒரு மோதிரமும் செஞ்சு வச்சிருக்கேன். காலாகாலத்துல ஒரு பேர பிள்ளைய பெத்து கொடுங்க, அதுக்கு ஒரு செயின பண்ணி போட்டுறேன். என்னம்மா இது பிரமாதம்? வணக்கம் பெரியவர. அண்ணே வணக்கம். அண்ணே வணக்கம். பெரியவரே, உங்க பொண்ணு கடத்துல இருக்கிறது தங்கம்னு நான் சொல்றேன், இவன் கவரிங்கன்னு சொல்றான். அத நீங்களே சொல்லுங்களேன். கவரிங்கா? அசல் தங்கம் ஐயா. திருடி வித்தா கூட பத்து நோட்டு தேரும். நான் சொல்லல, பத்து தேருமா? ஆளுக்கு ரெண்டரை ரெண்டரை. ராஜகாலத்துக்கு முன்னாடியே தொழில் ஆரம்பிப்போம். ஏய் நகையை கழட்டு. எதுக்கு என் நகையை கழட்டு? போடா நகையை கழட்டு. ம், சீக்கிரம். அட நம்ம ஏனா என்ன தலைவா, டியூஷன் விட்டு டியூஷன் வந்திருக்க? தொழில் மந்தபம் தான் சொல்லு தலைவா. ஒரு பங்கு கொடுத்துறேன், மொத்தத்திலேயே கை வைக்கிற தலைவா. என்னம்மா போட்டுக்கங்க. என்ன தலைவா, என்ன விளையாட்டு? தொண்டா, இது போலீஸ் திருடன் விளையாட்டு. அடுத்தவங்க பொருளை அபகரிக்கிறது ரொம்ப தப்பு, அதை நீட விட்டுருக்க. அட பிரியாணி திங்கிறது பாவம்னு முனியாண்டி விலாச ஓனரை அட்வைஸ் பண்றாருப்பா. இது வரைக்கும் திருட்டு எனக்கு தொழிலா இருந்தது, இனிமே உங்களை மாதிரி ஆட்டுல திருத்துறதா என்னுடைய தொழில். அருவாயி முத்தாயி பூவாயி போல பொன்னான கருப்பாயி. யோ, இன்னும் எத்தனை நாளைக்கையா நம்ம இப்படியே இருக்கிறது? சீக்கிரமா இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணியா? இப்பவே மூணு மாசம் ஆச்சு. அடி பாவி, மடியில படுத்ததுக்கே மூணு மாசமா? அட அது இல்லையா, நம்ம காதலிக்க ஆரம்பிச்சு மூணு மாசம் ஆச்சுங்கிறது சொன்னேன். அதான பார்த்தேன். ஏதா இருந்தாலும் விவரமா சொல்லுமா, நான் ஒரு விளக்கின மாதிரி. பூஜையை பார்த்தாலே தெரியுது. நீ வந்து எங்க அப்பா கிட்ட நாலு பேரை கூட்டிட்டு வந்து என்ன பொண்ணு கேளியா? யாரு? ஒப்பனா? ஏற்கனவே சால்னா கடை வச்சிருக்கான், என்னை கொத்தி குருமா வச்சுட்டா. அப்புறம் ஏயா என்ன காதலிச்ச? அடிக்கடி சாப்பாடு கிடைக்குமே. எப்ப பாரு சாப்பாடு சாப்பாடு, அப்படி சாப்பிட்டு என்னதாயா பண்ண போற? ஆனலக போட்டியில கலந்துக்கிற பஞ்சு பிச்சைக்காரங்க சொல்ல தாங்க முடியல. அது இல்லையா, அப்படிதான் எங்க அப்பா. அவரு உங்க அப்பாவா? என்ன பண்றது? என்ன பண்றது எனக்கு தெரியலையே. நீ என்ன தோல குடிச்சிருவானே? ஐடியா என்ன? நீங்க வாயா. அஞ்சல, உனக்கு கறி குழம்பு கொண்டாந்துருக்கேன். என்னம்மா முத்தத்துல கோழிய கவித்தி வச்சிருக்க? அது வந்துப்பா நாளைக்கு விக்க போற கோழின்னு சொன்னீங்க இல்லையா, அதனாலதான் வீட்டுக்குள்ளயே அடிச்சு வச்சிருக்கேன். ஆமா, வெளியே கவுத்துனா கண்ட நாய கவிட்டு போயிடும். ஆமா ஆமா. என்னம்மா அங்க இருந்த கூட இங்க வந்துருச்சு? விக்கிற கோழியாச்சே, அதனால பாசத்துல அங்க இங்கே அலையுது. ஆமா, பாசம்னா அலைஞ்சு ஆகணுமே. ஆமா, கறி குழம்பு திட்ட எங்க வச்ச?
என்னம்மா எலும்பு மட்டும் இருக்கு? அது வந்துப்பா நீங்க கொண்டு வரும்போது இப்படிதான்ப்பா இருந்தது. நீங்க போதையில உங்களுக்கு ஒண்ணுமே புரியல. கொஞ்சம் தானே குடிச்சேன், அதுக்கே தட்டு தடுமாறுதா? லோக்கலே இப்படித்தான். என்னம்மா கோழிக்கு விக்குது? அது வந்துப்பா விக்கிற கோழியாச்சா, அதனாலதான் விக்குது. ஏமா கொதிக்க கொதிக்க சுடு தண்ணி இருக்கா? எதுக்குப்பா கேக்குறீங்க? அத கொண்டுட்டு வந்து அதுல அமைச்சு கொண்டுடுவோம். ஐயா வெடி தண்ணி ஊத்திராதீங்க, செத்து போயிருவேன். கோழி பேசுது. ஊத்திராதீங்க ஊத்திராதீங்க. ஏ அண்டா முழுங்கி நீ எப்படிடா கூடக்குள்ள நுழைஞ்ச? கூடக்குள்ள என்ன, உங்க பொண்ணு மனசுக்குள்ளேயே நுழைஞ்சிட்டேன். ஆஹா, என் பொண்ணுக்கு அவ்வளவு பெரிய மனசா? என்ன தைரியம் இருந்தா என் பொண்ண நீ காதலிப்ப? உடம்பு இருக்கே. உடம்பு இருந்தா போருமா, திறமை வேணாமா? ஒரு ஆண்டா சோறு வைங்க, சாப்பிட்டு காமிக்கிறேன். நான் உங்க பொண்ண காப்பாத்த மாட்டேனா? நீ என் பொண்ண காப்பாத்துறது இருக்கட்டும், முதல்ல நான் சொல்ற ரகசியத்தை உன்னால காப்பாத்த முடியுமா? பெரிய தங்கமல ரகசியம் சொல்லுங்க. ஊருக்கு மேக்கால மூல வாய்க்காலுக்கு பக்கத்துல பனமரத்து கடியில ஒரு புதையல் இருக்கு. புதையல? அதை எடுத்தா ரொம்ப நாளை சாப்பிடலாமே. நீ அதை எடுக்கவும் கூடாது, அத பத்தி அஞ்சு நாளைக்கு வெளியே சொல்லவும் கூடாது. அஞ்சு நாளா? ஒரு நாள் வச்சிட கூடாதா? யோ, நம்ம கல்யாணமே உன் வாயில தயா இருக்கு, அனாவசியமா திறந்துடாத. திறக்க மாட்டேன். ஐயோ, இந்த ஆளு புதையல் ரகசியத்தை சொல்லி என் நிம்மதியே கெடுத்து விட்டானே. ஒரு நாள் ரெண்டு நாள் சொல்லக்கூடாதா? அஞ்சு நாள்? யார்ட்டையாவது சொல்லலன்னா மண்டை வெடிச்சிடும், சொன்னா கல்யாணம் நடக்காது. ஏன் இப்படி திருட்டு முடி முடிக்கிறான்? என்ன இந்த ரொட்டி தடையை நம்மளே பாக்குறான்? புதையல் ரகசியம் தெரிஞ்சு போச்சா? ஐயோ, கண்ணுக்குட்டி மாதிரி சிரிக்கிறான், இவனுக்கு தெரிஞ்சு போச்சா? எப்படி இருக்கிற? ஆகாரம் எல்லாம் முடிஞ்சதா? சௌரியங்கள்லாம் எப்படி? நான் என்ன இழிச்சவையனா? இப்படி பேச்சு கொடுத்தா புதையல் ரகசியத்தை சொல்லிருவன. புதையலா? அமுக்கே அவனை. உண்மையை சொல்லு, புதையல் எங்க இருக்கு சொல்லுடா. சொல்ல மாட்டேன், எனக்கு பொண்ணு கிடைக்காது. இதென்ன பாத்தியா, போனி ஊத்தி நகை கண்ணல குத்துனா நாக்கு தாரா. உண்மையை சொல்லு, இப்ப குத்த போற. என்ன அது ஊசல குத்தனா சிரிக்கிற? நீ எதுல ஊத்துனாலும் சொல்ல மாட்டேனே, எனக்கு பொண்ணு கிடைக்காது. என்ன தெரியுமா, நெருப்பு உருளைக்கிழங்க சொல்ற மாதிரி மூஞ்சிய. என்னையா சிரிக்கிறான்? ஓ சௌரி, இவங்க கிட்ட இருந்து எப்படி உண்மை வரவழைக்கிறதுன்னு எனக்கு தெரியும். வா, தெரிஞ்சு போச்சா? இத பாத்தியா சோறு, இத பாத்தியா மீனு. சோறு மீனு, சோறு மீனு. சொல்லு. சொல்லிடுறேன், ஊருக்கு மேற்கால மூல வைக்கல பனமரத்துக்கு அடியில இருக்க. ஆளுக்கு பாதி பாதி பானையிலும் பாதி. சாராய பானையா, கள்ள சாராயா? அடிக்கிறாங்க சொல்ல. ஐயா, நான் குண்டாவில் அடிச்சாலும் சொல்ல மாட்டேன். என்னையாவது காப்பாத்த கூடாதா? ஏயா, உப்புள்ளாத மீன் குழம்பா கொடுத்தேன், அவங்க கன்னியாகுமரி கரவாட்டு குழம்பு கொடுத்தாங்க, அதை காட்டி கொடுத்துட்டேன். ஐயோ, என் பொண்டாட்டி உப்பு போடல இருக்கா? எனக்கு இந்த தண்டனையா? எதுவா இருந்தாலும் ஸ்டேஷன் சொல்லியா நடையா? செருப்பு அண்டா மூலிகை. ஐயா, உனக்கு அவார்டு உண்டு. மாமா, அவார்டுனா அல்வாவா? ஜிலேபி. ஐயா, திங்கலாமே? திங்கிறது? அடே, அது தங்கம்டா. தங்க எதுக்கு மாமா? ஒரு அண்டா பிரியாணி வாங்கி கொடுத்துங்க மாமா. அடே, நான் ஏதோ ஒரு பொய்ய சொன்னேன், உனக்கு அது அவார்டு வரைக்கும் வந்துடுச்சு. நீ திறமைசாலியே இல்லையோ, அதிர்ஷ்டசாலி. ஆகையினால என் பொண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணி தரேன்டா. தள்ளபாமா. த